10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, ஹிஸ்புல்லாவின் முக்கிய தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கலாம் என்றும், ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் கிடைத்துள்ளது. ஆனால் லெபனான் சுகாதார அமைச்சகம் 6 பேர் மரணம், 91 பேர் காயம் என அறிவித்துள்ளது. ஐநா கூட்டத்தில் லெபனான் மீதான போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்கப்பட்ட போது கூட்டத்தில் பங்கேற்று பேசிய இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு அவ்வாறு பேசிய பிறகு லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் கடுமையான தாக்குதலை நடத்தியது. நேற்று இரவு இந்த தாக்குதல் தொடங்கி தொடர்ந்து நீட்டித்து வருவதாக தகவல் வெளிவந்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஏவுகணைகளை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று கூறி பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் எச்சரிக்கைகளுக்கு பிறகு இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுகளை வீசியுள்ளன. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளரான அசன் நஸ்ரல்லா குறிவைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. அவர் கொல்லப்பட்டால் இந்த போர் வேறு விதமாக உருவெடுக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு ஹிஸ்புல்லா ஹைபர் சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கலாம் என்று பலர் எச்சரித்துள்ளனர். இதை தடுப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இந்த ஏவுகணைகள் ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில் பயணிக்கும், ரேடாரிலும் சிக்காது. எனவே இந்த போரின் முடிவு என்னவாக இருக்கும் என்று கேள்வி எழுந்திருக்கிறது. இந்நிலையில் லெபனானில் தரை வழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேல் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது.